அது எதுக்காகன்னா இவனை மாட்ட வைக்கிறதுக்காகவே, இந்த ஜீவனை மாட்ட வைக்கிறதுக்காகவே இவ்வளவு ஒரு அழகோடு பிறகு கல்பதே, அதுக்காகவே சித்தி பண்ணப்பட்டிருக்கு. கேவலம் எப்படி இருக்கு, கேவலம் ஸ்திரியா, அந்த ஸ்திரீகளுக்கான புருஷாலத்தையும் அழகு இருக்கு. இருந்தாலும் புருஷனுடைய அழகை காட்டில ராமனுக்கே இப்படித்தான் ராமாயணம் சொல்றது, பும்சான் திருட்டு சித்த அபஹாரினம்னு சொல்றது, ஆண்களுடைய நெஞ்சையே கொள்ளை கொள்ளும் அழகுன்னு சொல்றது. ஆனாலும் கூட இது எப்படி இருக்கு, கேவலம் ஸ்திரீயக ஆபாத ரமணீயத்துவம் கல்பதே, அவ்வளோ அழகோடு கூட இந்த ஸ்திரீகளை படைச்சிருக்கான். அதனால இது எதுக்காக அப்படின்னா, இது கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தா இதில் மயங்க மாட்டான். மண்ணே தடபி நாஸ்தி எத்துறா, அது மோகத்துக்கு காரணமாகவே தான் இருக்கே தவிர வேற எதுவும் தெரியவில்லை எனக்கு. மோகம்னா என்ன, சித்த விப்ரமம். அது எப்படி இருக்குன்னா, ஒரு கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு நினைச்சு சூரிய வெளிச்சத்தில் மயங்கிற மாதிரி, இது என்ன சாதாரண கிழிஞ்சல் தானே, இதில் போய் நாம ஏன் மயங்கணும். உலகத்தில் சிட்டியில் இது பயாலஜிக்கல் ரீசன்ஸ்க்காக பிரம்மாவால் படைக்கப்பட்டிருக்கு, ஸ்திரீனும் புருஷானும் மயம் படைக்கப்பட்டிருக்கு. இப்போ சிரிக்கிற போது கண்ணை சிரிக்கிறதுங்கிறான், அதான் சிரிக்கிற மாதிரி எப்படி முகமே சிரிக்கிறதுங்கிறான். அது வந்து அவன் எப்போ பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அலங்கார பிரியர்களாக இருக்காளே அப்படிங்கிறார். அலங்காரம் இல்லாமலேயே கூட அழகுதான், ஆனாலும் அலங்காரம் இருக்கு அப்படிங்கிறார். அதை என்ன பண்ணும், அந்த காலத்தில் ஆரம்பத்தில் எல்லாம் இந்த இங்கே எங்கள் ஊரில் எல்லாம் சொல்லுவான், தமிழில் எப்படின்னு தெரியல, இந்த வைகாசி ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை வைகாசி ஆட்சின்னா இந்த ஈ எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிடும். இங்கே எப்படி வருமானு தெரில, அவன் வைகாசி ஆனி ஆடி ஆவடி புரட்டாசி ஐப்பசின்னு அஞ்சு மாசமும் ஈ நிறைய ஈ வந்துடும். அதனால ஈ அடிச்சான்னு சொல்றது, ஈ அடிச்சான் காப்பின்னு சொல்றது, ஈ அடிக்கணும். அதுக்கு வந்து எப்படி அடிக்கிறது, இப்போதான் இந்த பேட் எல்லாம் வந்துருக்கு கொசு இதெல்லாம் அடிக்கிறதுக்கு, அந்த காலத்துல கிடையாது. அவன் அப்பா வந்து ஈ அடிப்பார், கொசு அந்த துண்டால ஏதோ ஒரு விசிறியால ஏதோ ஒன்று அதை வச்சுட்டு அதை அடிப்பாராம், அந்த ஈ அடிப்பார். அந்த பையனையும் 21 அந்த அடிப்பார், பையனையும் அடிப்பார். அவன் வந்து எல்லாருக்கும் ஏய் நீ எத்தனை ஈடா அடிச்சே அப்படின்னு பையனை கேட்பார், பத்தினியை கேட்பா, இவ மாமி அவரை கேட்பா, ஓதுன்னு சொல்லுவாராம். அந்த பையன் வந்து சொன்னானா, அப்பா இன்னைக்கு நான் வந்து 10 ஈ அடிச்சேப்பா அப்படின்னா, எதுக்கு நான் 10 ஈ அடிச்சியா, பெஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொன்னான். உடனே வந்து சொன்னான், அப்பா உனக்கு தெரியுமா அது 6 ஈ பொண்ணு ஈ பெண் ஈ ஸ்திரீ ஈ 4 ஈ தான் 6 ஈ அப்படின்னா, எப்படி அதை கண்டுபிடிச்சது, 6 ஈ பெண் ஈ எனக்கே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி தானே அப்படின்னா, அந்த 6 ஈயும் இந்த கண்ணாடி மேலேயே உட்கார்ந்து மிரர் மேல அது வந்து நடத்தவே இல்லை. அப்படின்னால அது வந்து நிச்சயமா பெண் ஈயா தான் இருக்கும், உனக்கு எப்படிதான் தெரியும், அம்மா அப்படித்தானே இருக்காங்க, நான் உடனே அம்மா நான் கண்ணாடி முன்னாடி தானே பாதிக்கிட்டே இருக்கா, ஆகையினால இது நிச்சயம் பெண் ஈயா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். ஏன்னா பெண்களுக்கு அலங்காரத்துல வந்து அவ்வளவு சாதாரணமாகவே மயக்கக்கூடிய வடிவம் ஆபாத ரமணீயத்துவம் இருந்தும் கூட அவர்கள் அலங்காரத்திலேயே இருக்காளே. இவாளோட இந்த அழகும் இந்த கவர்ச்சியும் எப்படிப்பட்டது தெரியுமா, ஏ முனிவரே, ஜொலதாம் அதி தூரேபி சரசாம் அபி நீரசாக ஸ்திரியோகி நரகாக்னீனாம் இந்தனம் சாரு தாருணம் ஜொலதாம் அதி தூரேபி, ரொம்ப தூரத்திலிருந்தே அது அப்படியே அங்க இருக்கிறவரை இங்க டால் அடிக்குமா. அது வந்து கிருஷ்ணனை பற்றி லீலாசுகர் சொல்கிற போது நீலோபி நிரந்தர தம பிரதீபகாங்கிறார், கிருஷ்ணா இருட்டில் கூட பிரகாசிக்கிற கருப்பு 12வது ஸ்தோகம். அதனால ஜொலதாமபி தூரேபி எப்படி இருக்குன்னா மின்னல் போல இருக்கான், தூரக்கு எந்த பார்க்குற போதும் அப்படி இருக்கான். அதோட இல்லை, இந்த மின்னல் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு தானே சொல்கிறான், தூரக்கு எந்த இந்த மின்னல் இங்கே தாக்கிட்டுனா எப்படி ஒன்று மரத்தை எரிச்சுடுறதோ அது மாதிரி அங்கேருந்து அவர் பார்க்கும்போதே இவனை எரிச்சுடுறான். இவன் ஒண்ணுமில்லாம ஆயிடுறான், அவ்வளவுதான், இவன் சரண்டர் ஆயிடுறான் அப்படின்னு அர்த்தம். ஜொலதாம் அதி தூரேபி, இந்த மின்னல் எவ்வளவு தூரத்துல இருக்கு கணக்கிட முடியுமா, ஆகாசத்துல இருக்கு. அது போலயாக்கும் சரசாபி நீரசாஹா, அதுல வந்து மனசுல வந்து சந்தோஷப்படுறதுக்கு அதை பார்த்து கழிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ஆனாலும் அதுல அவன் வந்து மானு போறான். வள்ளுவர் சொன்னார், உள்ள கழித்தலும்
கண்டு மகிழ்தலும் கள்ளுக்கையில் காமத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்றாரு. உள்ள கலித்தலம், அவன் அந்த பொண்ணை நினைச்சிட்ட மனசுல அவன் நினைக்கிற போதே அந்த ஆசையினாலே என்ன ஆகும், அது வந்து அந்த ஆசையினாலே உள்ள கலித்தலும் கண்டு மகிழ்தலும் நேரம் பார்க்கற போது சந்தோஷம் உண்டாகுமா. ஆனால் இது எதுக்கு உண்டு, கல்லுக்கையில் காமத்திற்கு உண்டு. இது போதை கொடுக்குற மதுபானத்துக்கு இது கிடையாதான், ஆனால் இந்த ஆசைக்கு உண்டு. ஆசைக்குன்னா பெண்ணுன்னு இல்லை, எல்லா வஸ்துகளுக்குமே எந்த ஆசை இருக்கோ அதை பார்த்தா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸ்திரியோகி நரக அக்னினா தூரக்கெந்தே அப்படியே பார்த்து இது அப்படியே எரிச்சு விடுறதான். இது சரசாபி நீரசாக ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவா இல்லையா, அதுக்காக ஸ்திரியோகி நரக அக்னினாம் இந்தனம் சாருதாரினும் நலனுக்கு வந்து ஒரு இது சொல்லுவா இல்லையா, நலச்சரித்திரத்தில் அவனுக்கு அடுப்பு மூட்டுனாக்க அப்படி கட்டையை வச்சாலே அடுப்பு பிடிச்சிக்கும். நம்ம மாதிரி கஷ்டப்பட வேணும், இப்பெல்லாம் கேஸ் நமக்கு வந்திருக்கிற மாதிரி அந்த காலத்திலேயே அதை சொல்கிறேன். அது அதை வச்சு தான் தமிழ் அப்புறம் அவன் கட்டுப்பிடிக்கிறான் ருதுவர்ண மகாராஜாக்கு தேர்வே வந்தபோது. அதுபோல இவ பார்க்கறதுனாலேயே எரிச்சுடுவாளாம். இதுக்கு வந்து தனியாக எரிக்கிறதுக்கு எதுவுமே வேண்டிய அவசியமே கிடையாது என்பதற்காக சொல்றார். சரி இது எப்படி இருக்காங்கன்னா, பிண்டிகா மந்து 20 21 மந்துரம் சுரங்கானாம் ஆலானாம் இவதந்தினாம். இது எப்படின்னா, நான் ஆரம்பத்திலேயே கபிலர் சொன்னான்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது இவன் என்னமோ தாலி கட்டுறான்னு பேரே தவிர ஆனால் கட்டுப்படுறது யாரு, இவன் தான் கட்டுப்படுறான். இவன் என்னமோ தலையை குறிஞ்சிருந்துருக்கான், அவள் அப்பா மடியில் உட்காந்துருக்கான், நம்ம தான் அவளுக்கு தாலி கட்டிடும், அவள் கட்டுப்பட்டுதான் நினச்சா, அதுக்கப்புறம் இவன் தான் கட்டுப்பட்டுடுறான் அவளுக்கு. ஆகையினால என்னாச்சு போம் பும்சான் துர்வாசனா ரஜுகோ, இவன் மனசில் இருக்கிறதான துர்வாசனைகள் எல்லாம் அவன் அப்படியே நன்னா கட்டி போட்டுருதான் அவனுக்கு. அப்படியே மயங்கி கிடக்கான், எப்படி மயங்கி இருக்கான்னா, இந்த கண் சிமிட்டல்ல கண் சொடுக்குல அவன் மயங்கி போறான், அவன் உலகமே மயங்கி கிடக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்றான். இது துர்வாசனா நெஞ்சில் இருக்கிறதானே இந்த ஆசைதான் காரணம். நாரி பரிச பிண்டிகா எப்படி இருக்கான்னா, இந்த குதிரை இவன் தான் பிடிச்சுட்டு இருக்கான், ஆனா அதுதான் இழுத்துன்னு போறது, அது போற போக்குக்கு தான் இவன் போக வேண்டியிருக்கு. இவனால் ஒன்றும் அந்த பேர் தான் இவன் பிடிச்சிட்டுருக்கான்னு நாம் சொல்ல முடியறதே தவிர, ஆனால் அதுதான் இழுத்து கொண்டு போகின்றது. அதனால எப்படி இருக்குன்னா, மந்துரம் சதுரங்கானாம் ஆமாலானாம் இவ தந்தினாம். இந்த யானைகளுக்கு சங்கிலி போடுவான், குதிரைகளுக்கு கண்ணில் வந்து இந்த சைடில், மாடுகளுக்கு போட மாட்டான். வண்டி ஓடுற போதோ அதுக்கு இந்த கண் பார்வை சைடு பார்வை அதிகங்கிறதுனால அது டைரக்ஷன் கண்ணு பார்வை சைடில் போகக்கூடாதுன்னு அதுக்கு ஏதோ பேர் உண்டு, சைடில் போட்டு மறைச்சிடுவான். அது ரேஸ் குதிரையாக இருக்கட்டும் வண்டி குதிரையாக இருக்கட்டும் கண்ணை சைடில் மறைச்சிடுவான். யானைக்கு சங்கிலி போட்டு கட்டி போடலாம் கட்டுப்படுத்துறதுக்கு. பாம்புக்கு தஞ்சி நாம் அந்த பாம்புக்கு மந்திரத்தினால பிரயோகம் பண்ணி ஒரு லக்ஷ்மண் ரேகா மாதிரி வட்டம் போட்டுட்டு அது தாண்டி போகாதான், அதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரும். அது மாதிரி இருக்கு, இவன் வந்து அவள் வந்து கட்டி போட்டுடுறாங்கிறான். இவனை கல்யாணம் ஆனதுமே கட்டி போட்டுடுறா. அது வந்து எப்படி இருக்குன்னா, தூரேபி சாகிறது அப்படிங்கிறார். வாரியார் சொல்லுவார், மின்சாரத்துக்கும் சம்சாரத்துக்கும் ஒன்று நிறையா வித்தியாசம் அப்படிம்பார். மின்சாரம் தொட்டாதான் சாகடிக்கும், சம்சாரம் தொடாமலே சாகடிக்கும் அப்படின்னு வாரியார் சொல்லுவார். அது மாதிரி தான் இது. என்ன கேட்டால், இந்த எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்திரீ கட்டாட்சம் அப்படி இருக்காது, அதுலேருந்து இவனால் தப்பிக்கவே முடியல. இந்த ஸ்திரீ சிங்கம் இருக்கு, ஸ்திரியம் எப்படி இருக்குன்னா, எஸ்ய ஸ்திரீ தஸ்ய போகேச்சா நிஸ்திரீ கஸ்ய கோபோகபூ ஸ்திரியம் தியக்த்வா ஜகத்யக்தம் ஜகத்யக்த்வா சுகி பவேத். கல்யாணம் பண்ணிட்டு பிறந்தா பந்தங்களே ஜாஸ்தியாக இருந்தான்,